Ningo, ro, I'm da, so da, sorry, da, <laughs> I think you should take him to ENT. <laughs> ஒரு நல்ல கதைக்காக எந்த எல்லைக்கும் போகலான்னு நிறைய சினிமா நடிகர்கள் நடிகைகள் உயிரை கொடுத்து நடிக்கிறாங்க தோற்றத்தை மாத்துறதுக்காக என்னென்னவோ செய்யறாங்க ஸோ இதுக்காக ஸ்பெஷலான மேக்கப் கலைஞர்கள் கூட வெளிநாட்டில் இருக்கிறாங்க அவங்களையும் யூஸ் பண்ணிக்கிறாங்க நார்மலா அன்ஃபிட்டா இருக்கிறவங்க ஃபிட்டா தன்னுடைய உடம்பை மாத்துவாங்கன்னு பார்த்துருக்கோம் பட் இது அப்படியே உள்டாவாக இருந்தா அப்படியான ஒரு வேலையை தான் செஞ்சிருக்கிறாரு மலையாள சினிமாவுடைய ஆக்டர் உன்னி முகுந்தன் இவரோட அடுத்த படம் மேப்படியான் இதுக்காக அவரு ஃபிட்டா இருந்த தன்னுடைய உடம்பை கொஞ்சம் வெயிட் போட்டு வச்சு நிறையவே பதினோரு மாசம் உழைச்சாராம் அதே போல தமிழ் சினிமாவில் நடிகர் விக்ரம் அவருடைய கெட்ட படங்கள்ல எப்படி நாங்களே சேது தெய்வ திருமகள் ஐனு நிறைய படங்களை அதுக்கு உதாரணமா சொல்லலாம் இப்போ அவரு பொன்னியின் செல்வன் படத்துல நடிச்சுட்டு இருக்காரு இதுல அவருடைய தோற்றம் எப்படி இருக்குன்றது எல்லாருடைய எதிர்பார்ப்பும் இதே நேரத்துல அவர் தன்னுடைய ஆரம்ப காலத்துல நடிச்சிருந்த விளம்பரத்துல இருந்த லுக் இப்போ வெளியாகிருக்கு அவங்க டி பவுடர் ஆட்ல அவர் நடிச்சது இப்போ பல பேரையும் அட்ராக்ட் பண்ணிருக்கு அடுத்தது சினிமாவோட ஆரம்ப காலகட்டங்கள்ல ஆம்பளைங்க தான் பெண் வேஷம் போட்டு நடிப்பாங்க பட் இப்போ அதே போல ஒரு ட்ரெண்ட் உருவாகிட்டு இருக்கு ஆண்களே இப்போ பெண்களா மாறி நடிச்சிட்டு இருக்காங்க லீடிங் பாலிவுட் ஆக்டர் ஒருத்தர் அப்படி தான் இப்ப தன்னுடைய கெட்டப்பையே லேடியா மாத்தி அசர வச்சிருக்கிறாரு அவரு வேற யாரும் இல்ல ஆக்டர் ராஜ்குமார் ராவ் தான் இவருடைய நடிப்பு திறமை அதிகமா பாராட்டப்பட்ட ஒன்னு சொல்லலாம் அனுராக் பாஸ் இயக்கக்கூடிய லுடோன்ற புதிய படத்துக்காக அவரு இப்படி தன்னை என்ன பெண்ணா மாத்திருக்கிறாரு இவருடைய போட்டோவை பார்த்துட்டு ரசிகர்களே ரொம்ப குழப்பமாயிட்டாங்க இதுல இருக்கிறது யார் அப்படின்ற நிறைய கேள்விகள் பல பேருடைய மத்தியில சோ இதுல சிலர் அவரு அவருடைய லேடி கிட்டப்ப பார்த்துட்டு ஆக்ட்ரஸ் கீர்த்தி சனோன் போல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிருக்கிறாங்க இன்னும் சிலர் அவரு ஆலியா பட் போல இருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க இதோட நீங்க என்ன வந்து சினிமா ஓட்டி நீங்க போயிடு உனக்கு போதும் நீ வந்து அப்படின்னு சொன்னா கூட நான் இப்ப கிளம்பத்தி ரெடியா இருக்கேன் இதுக்கப்புறம் நீங்க நிறைய படம் பண்ண போறீங்கன்னு சொல்லி